ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துலேருந்து சூப்பரான அறிவிப்பு நமக்கு தகவல் மூலமா வந்து கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அந்த விரிவாக்கம் எப்போ வந்து செய்வாங்க, எப்போ வந்து விடுபட்டவர்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், ஏற்கனவே முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத தவறப்பட்டவங்களும், புதுசாக வந்து திருமணமாகி குடும்ப அட்டை வாங்கினவங்களும், புதுசாக வந்து குடும்ப அட்டை அப்ளை பண்ணிவிட்டு குடும்ப அட்டை வாங்கியிருக்கிறவங்களும் எப்போ வந்து விரிவாக்கம் செய்யும்போது அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக வந்து பணம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து 11 தவணையும் வந்து ஸ்டாப் ஆக வந்திருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடுவில் வந்து 3 தவணை 4 தவணை வந்துட்டு பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து செப்டம்பர் மாதம் பணம் வரல, ஜூலை மாதம் பணம் வரல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சுன்னு வராங்க. கடைசி 3 மாதமாக வந்து பணம் வரல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண வராங்க. என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது, புதுசாக வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களும் இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகுது வரத்துக்கு வாய்ப்பு என்னென்ன சொல்யூஷன்லாம் வந்து பண்ண முடியும். இப்போ ரெகுலராக வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகின்னு வரவங்க, ஒரு சிலவங்க 2 மாதமாக 3 மாதமாக பணம் வராத இருக்கலாம், அவங்க வந்து என்ன ப்ராசஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு திரும்ப வந்து பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் மாதம் மாதம் 15ஆம் தேதி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் விரிவாக்கம் எப்போ வந்து வரும், புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாமில் வந்து நம்ம ஏதாவது வந்து ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனாக ரொம்ப நாள் கழித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதனால் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும், ஏற்கனவே ரெகுலராக முக்கியமாக நோட் பண்ணுங்கள், ஏற்கனவே ரெகுலராக பணம் வந்து வாங்கின்னு வரவங்களும் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கும். கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இந்த ஸ்கீம் சம்பந்தமா வந்து போட்டுனோம். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணதனால நம்ம வீடியோ சென்டர்ல கொடுக்கிற கிரேஸ் பாயிண்ட் கூட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கிரேஸ் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து சொல்லாத இன்ஃபர்மேஷன் கூட சென்டர்ல உங்களுக்கு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம், அதை தான் வந்து கிரேஸ் பாயிண்ட்னு வந்து சொல்லுவோம். அது போல கிரேஸ் பாயிண்ட் நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோவை இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒரு அப்டேட்டும் நம்ம சேனலில் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக டெய்லியும் வந்து அப்டேட்டாக வந்து போட்டு வரோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய டவுட் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் ரிப்ளை மூலமா வந்து கொடுத்துருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு 2 சப்ஸ்கிரைபரோட முக்கியமான கமெண்ட், மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த கமெண்டுக்கான ஆன்சர் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன கேள்வி என்ன ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்துடுவாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட 1,16,00,000 பயனாளிகளுக்கு மேலே வந்து இணைஞ்சு பணம் மாதம் 1,000 ரூபாய் வந்து பெற்று வராங்க. போன வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இந்த பணம் வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கப்பட்டு வருது. உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ₹1,000 வந்துன்னு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் எல்லாத்திலும் லிங்க் ஆகிருக்கும். ஆனால் வந்து ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரைமரியாக வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் லிங்க் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் மாதம் மாதம் 1,000 ரூபாய் வந்து பெற்று வராங்க. மேலும் வந்து இந்த 1,000 ரூபாய் பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ப்ரைமரியாக டெக்னிக்கலாக ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத வீடியோவில் சென்டரில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து நமக்கு ஒரு சில ஆர்டிக்கல் மூலயமா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். அதாவது இந்த ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அப்படின்றத முதல் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் வந்து விரிவாக்கம் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன்படி தற்போது இந்த திட்டத்தில் உள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்குது இந்த ஸ்கீமில். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பாயிண்ட் வந்து க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து
பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, கனரக வாகனங்கள் வந்து இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து 3500 மேலே ஈவி பில் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படின்ற மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்திருக்கும். இந்த கிரைட்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் அரசு தரப்புலேருந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் வந்து கிடைக்கல அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கார்ப்பரேஷன் வேலையில் உள்ள பெண்கள் தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவலும் வந்து வருகின்றது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆனால் அதற்காக மகளிர் உரிமை தொகை புதிதாக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்று வந்து அரசு தரப்பு வட்டாரங்கள் நம்மிடம் வந்து தெரிவித்துள்ளனர்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அப்டேட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், tninfo360.com. இந்த வெப்சைட் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ரீசனாக வர அப்டேட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம், மேலும் கலைஞர் கனவு இல்லம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம், மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், டிவிகே ஃபேமிலி கார்டு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல் எல்லாமே எந்த ஆஃபீஸை வந்து போய் காண்டாக்ட் பண்ணும், ஒரு ஸ்கீமுக்கு எப்படி PDF ஃபார்மெட்டில் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஒரு ஆர்டிகலாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட உங்களுடைய ஆதரவு மூலயமா 100 ஆர்டிகளுக்கு மேலே நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து கிராஸ் ஆகி போயின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 120 ஆர்டிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஆர்டிகல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலான ஆர்டிகல்லாம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, எந்த ஆஃபீஸை போய் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்கிறதோட அதில் டீட்டெயிலாக பேரா வைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மோட ஃபார்மெட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அப்படிலாம் நீங்களே கூகுளில் வந்து போயிட்டு tninfo360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் வரும். கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்றத கட்டாயமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக கூடுதலாக இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களில் யாராருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு தரத்துக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதாவது இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணாங்கன்னா யாரார் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரார் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நமக்கு ஆர்டிகல் மூலமா வந்து கிடச்சிருக்கு. நீங்களே வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறத படித்து பார்த்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், அதாவது ஏற்கனவே வந்து முகாமில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, 2 கட்ட முகாமில் அவங்களுக்கு ஆவணம் சரியில்லாத, அதாவது குடும்ப அட்டையோ இல்லை ஆதார் கார்டோ ஏதோ வந்து என்டர் பண்ணும்போது தப்பாக என்டர் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து ஆவணம் சரியில்லாத காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்கும். மேலும் இனி திருமணமாகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள், புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கும் பெண்கள் எல்லாருமே வந்து 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற வரும்போது கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் செய்யலாம். அதற்காக இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செய்ய முடியாது, ஏனென்றால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது, அதாவது புதிய விண்ணப்பம் வரும்போது தான் வந்து செய்ய முடியும், இப்போது செய்ய முடியாது ஏனென்றால் அடுத்த சில மாதங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்போ அறிவிப்பு வந்து வெளியாகும் போது கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து விண்ணப்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணப்படும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கூடுதலாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பின்வரும் மக்கள் இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத ஒரு ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு பணம் வந்து வழங்கப்படலாம், இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வந்தால் மட்டுமே இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக மட்டுமே தான் வந்து கிடைச்சிருக்கு. திரும்பவும் வந்து சொல்கிறேன், இந்த வீடியோவிலே அரசு வந்து அஃபிஷியலாக வந்து இன்ன வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் பணம் வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, புதிய விண்ணப்பம் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வந்து வழங்கப்படலாம், புதிதாக வந்து திருமணமான பெண்களுக்கும் பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம்
குடும்ப அட்டைகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க ஒரு வருஷத்தில், அவங்களுக்கு எல்லாருமே வந்து 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து அந்த ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறதா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக வந்து குடும்ப அட்டை வாங்கினவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி, அதாவது வந்து அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தெரியணும்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போடுறேன். குவஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆர்டிகல் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன டவுட் இருக்குது, எந்தெந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத அந்த நாளைக்கு வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலும் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட் வந்து கேட்டு வரீங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஏன் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்டுன்னு வரீங்க. அதாவது வந்து 3 மாதம் வந்து வரல, போன மாதம் வந்து வரல, அதுக்கு முந்தின மாதம் வந்து பணம் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க. அவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்கீம் வரும்போதே அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வெளியிட்டுருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் தகுதிகள் பிரிதி மாதம், அதாவது நல்லா நோட் பண்ணிங்க, மாதம், காலாண்டு, அரையாண்டு, ஒரு ஒரு மாதமும் காலாண்டுக்கு ஒரு தடவை, அடுத்தது அரையாண்டு, முழு ஆண்டு, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. கால முறையில் அரசிடம் உள்ள தரவுகளை வந்து ஒப்பிடும்போது அப்டேஷன் ப்ராசஸ் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணு வரீங்களா? அதாவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் வந்து கார் வாங்கியிருக்கலாம் உங்கள் பேரில், அப்படி கனரக வாகனங்கள் நீங்கள் வாங்கின பட்சத்தில் இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் டெலிஷன் பண்ணுவீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய, அதாவது வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுடைய அப்டேட் ஆகுது, உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை வந்து பாஸ்புக் வந்து வாங்கியிருப்பீங்க. இது போல் வந்து பண்ணும்போது அப்டேஷன் ப்ராசஸ் வரும்போது அந்த தரவுகள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதே போல் டிஎன்இபியில் வந்து நீங்கள் 3600 யூனிட்டுக்கு மேலே இபி பில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 200 யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் ஏசி ஃப்ரிட்ஜ் அதாவது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000-5000 யூனிட்டுக்கு மேலே வந்து போயிருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, அதனால் பணம் வந்துன்னு இருக்கும்போதே வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம், புதுசாக உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கலாம், உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கலாம். அதுபோல் அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த தரவுகள்லாம் வந்து அரசிடம் வந்து போயிருக்கும், அப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான தரவுகள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. விஓ தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறப்பு பதிவு வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மேலாண்மை துறையிலேருந்து நீங்கள் வந்து பணம் வந்து எதாவது வாங்கிறீங்களா, இல்லை நிலம் வந்து எதாவது வாங்கிறீங்களா, முக்கியமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க. மேலும் ஏதாவது ஓய்வூதியம் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிறீங்களா, மேலும் வருமான சான்றிதழ் தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அதில் என்ன தரவு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேலும் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற டேட்டா பேஸும் வந்து முக்கியமாக வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே புதுசாக வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மாதிரி முன்கூட்டியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேணும்னா டீட்டெயிலான ஆர்டிக்கலை நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஎன் இன்ஃபோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இது சம்மந்தமாக பணம் வந்து ஏன் வராத ஸ்டாப் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கல் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாட்களில் கண்டிப்பாக அந்த ஆர்டிக்கல் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூடுதலாக வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, தரவுகள் கிடைக்கவில்லை என்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஏற்கனவே வந்து இது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வீடியோவிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னும் போது நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது இந்த தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து வரும். இப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து இதுக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது சரியில்லாத வந்து இருந்திருக்கலாம், நீங்கள் கொடுத்த ரேஷன் கார்டு அப்படி இல்லைனா ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு தவறாக வந்து என்டர் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகாத வந்திருக்கலாம் ஆன்லைனில், இது போல் ஏதோ ஒரு எரர் காரணமாக உங்களுக்கு வந்து தரவுகள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை ஆகாத வந்து இருக்கலாம். அதனால் புதுசாக வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரும்போது கண்டிப்பாக தரவுகள் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய குடும்ப ஆதார் கார்டோ இல்லை வந்து ரேஷன் கார்டோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமில் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி 1-4 தடவை வந்து வெரிஃபை பண்ணிட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக வந்து வந்துகிற அப்டேட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து புதுசாக வந்து பணம் வந்து வாங்க போகிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும், பணம் வந்து ஏற்கனவே வந்து வாங்கிட்டு நடுவில் வந்து ஸ்டாப் ஆனவங்களுக்கும் டீட்டெயிலான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கும். இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ அப்ளை பண்ணுறது
சம்மந்தமாகவோ இல்லை வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிறது சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நிறைய வீடியோ வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் கீழே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பழைய வீடியோ கீழே கமெண்ட் ஒரு ஒரு கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து இல்லாத ஒரே ஒரு நம்மளுடைய சொல்யூஷன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கமெண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது மிகப்பெரிய பெனிஃபிட்டில் வந்து நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணது மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து வேறு ஏதாவது ஆர்டிக்கலில் வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பெருமையுடன் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.